ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம செட்டிநாட் பெப்பர் சிக்கன் கிரேவி எப்படி செய்யறதுன்ட்டு பார்க்கலாம். நான் வந்து 300 கிராம் சிக்கன் எடுத்திருக்கேன். இப்போது ஒரு கடாயில் 4 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு, ஒரு பிரிஞ்சி எலை, ஒரு பட்டை, ஒரு லவங்கம், ஒரு ஏலக்காய், ஒரு பெரிய ஆனியனை கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். அது நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு 6 வரமிளகாய் எடுத்து அதையும் போட்டு வதக்கிக்கோங்க. ஸோ இதுக்கு வரமிளகாய் போட்டு செய்யும்போது நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டு டேஸ்ட், அந்த இஞ்சி பூண்டு வாசம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் தக்காளி போட்டுக்கோங்க. 1 தக்காளி போட்டுக்கோங்க, மீடியம் சைஸ் தக்காளி. அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். 1 ஸ்பூன் தயிர், 1 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் சீரக சோம்பு, கசகசா அரைச்சி வச்சுருக்கோம் அந்த பவுடர் 1 ஸ்பூன். அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் பெப்பர் தூள். இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்க இந்த சிக்கன் எடுத்து போட்டுடலாம். அது கூடவே கொஞ்சம் உப்பு நமக்கு தேவையான அளவு போட்டு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கிளறி விட்டு நல்லா வதங்கட்டும். சிக்கன்லேயே தண்ணி விடும், ஸோ அதுலேயே கொஞ்ச நேரம் வதங்கட்டும். ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் அதுலேயே வேகட்டும். மூடி வச்சிடலாம். அதுக்கப்புறம் திருப்பி ஒரு 1/2 டம்ளர் 1 டம்ளர் தண்ணி ஊற்றி இன்னும் கொஞ்சம் நல்லா வேகட்டும். ஒரு 10 மினிட்ஸ் திரும்பியும் வேகட்டும். அவ்வளோதான், சிம்பிளாக நம்மளுடைய பெப்பர் சிக்கன் கிரேவி முடிஞ்சிருச்சு. வெந்துருச்சு, இப்போது நல்லா வெந்துருச்சு சாஃப்டாக. நமக்கு தேவையான அளவு மல்லித்தூள் மல்லி இலை போட்டு இறக்கிடலாம். ஸோ அவ்வளோதான், செம்ம சிம்பிளாக செஞ்சு முடிச்சாச்சு. நீங்களும் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். பாய்.